எந்த நவரத்ன அதிர்ஷ்ட கற்களை சேர்த்து அணியக்கூடாது என இந்த வீடியோவில் பார்க்கலாம். 9 நவகிரகங்களுக்கும் தனித்தனியே அதிர்ஷ்ட கற்கள் உள்ளன. ஒன்றுக்கும் மேற்பட்ட நவரத்ன கற்கள் அணியும் போது அவை ஒன்றோடு ஒன்று பொருந்துகிறதா மற்றும் அந்த கற்களுக்குரிய கிரகங்கள் நட்பு நிலையில் உள்ளனவா என்று பார்த்த பின்னரே அவற்றை அணிய வேண்டும். இப்போது எந்த நவரத்ன கற்களை வேறு எந்த அதிர்ஷ்ட கற்களோடு சேர்த்து அணியக்கூடாது என்று பார்க்கலாம். முதலில் ப்ளூ சஃபயர், அதாவது நீலக்கல், மிக சக்தி வாய்ந்த ப்ளூ சஃபயர் சனி கிரகத்துக்குரியதாகும். நம் சூரிய மண்டலத்தில் 6வது கிரகமாகவும் 2வது பெரிய கிரகமாகவும் இருப்பது சனி கிரகமாகும். சனீஸ்வரனுக்கு சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் பகை கிரகங்களாகும். சூரியனுக்கு உரிய நவரத்னக்கள் ரூபி, அதாவது மாணிக்கக்கள். சந்திரனுக்குரிய அதிர்ஷ்டக்கள் முத்து. செவ்வாய் கிரகத்திற்குரிய அதிர்ஷ்டக்கள் ரெட் கோரல், அதாவது செம்பவழம். அதனால் உங்கள் ஜாதகப்படி நீலக்கல் அணிவது பொருத்தமாக இருந்தால் அத்துடன் மாணிக்கம், முத்து மற்றும் செம்பவழ கற்களை அணியக்கூடாது. அடுத்தது ரூபி, அதாவது மாணிக்கக்கல். மாணிக்கம் சூரியனுக்குரிய கல்லாகும். சுக்கிரனும் சனீஸ்வரனும் சூரியனுக்கு பகை கிரகங்கள். சுக்கிரனுக்குரிய நவரத்னம் வைரமாகும். சனீஸ்வரனுக்குரிய நவரத்னக்கள் ப்ளூ சஃபயர், அதாவது நீலக்கல். உங்கள் ஜாதகப்படி நீங்கள் மாணிக்க கல்லை அணியலாம் என்றால் நீங்கள் அத்துடன் வைரத்தையோ அல்லது நீலக்கல்லையோ சேர்த்து அணியக்கூடாது. 3வது எமரால்ட், அதாவது பச்சை மரகதக்கல். மரகதம் சூரிய குடும்பத்தில் புதன் கிரகத்துக்கு உரியதாகும். செவ்வாயும் சந்திரனும் புதனின் பகை கிரகங்கள். செவ்வாய்க்குரிய கல்லான ரெட் கோரல், அதாவது செம்பவளத்தையும் சந்திரனுக்குரிய நவரத்னமான முத்தையும் பச்சை மரகத கல்லோடு சேர்த்து அணியக்கூடாது. அடுத்தது முத்து. நம் சூரிய குடும்பத்தில் முத்து சந்திரனுக்கு உரிய அதிர்ஷ்ட நவரத்னமாகும். ராகுவும் கேதுவும் சந்திரனின் பகை கிரகங்களாகும். ராகுக்குரிய கோமேதகத்தையும், அதாவது ஹெசனை, கேதுவுக்குரிய கேட்சை, அதாவது வைடூரியத்தையும் நீங்கள் முத்துடன் சேர்த்து அணியக்கூடாது. அடுத்தது ரெட் கோரல், அதாவது செம்பவழம். நம் சூரிய குடும்பத்தில் செவ்வாய் கிரகத்துக்குரிய அதிர்ஷ்டக்கள் செம்பவழமாகும். புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு கேது கிரகங்கள் செவ்வாய்க்கு பகையாகும். அதனால் புதனின் அதிர்ஷ்ட கல்லான எமரால், அதாவது பச்சை மரகதத்தையும் சுக்கிரனுக்குரிய அதிர்ஷ்ட கல்லான வைரத்தையும் சனீஸ்வரனுக்கான அதிர்ஷ்ட கல்லான ப்ளூ சஃபயர், அதாவது நீலக்கல்லையும் ராகு கிரகத்துக்குரிய கல்லான கோமேதகத்தையும் மற்றும் கேது கிரகத்துக்குரிய அதிர்ஷ்ட கல்லான வைடூரியத்தையும் செம்பவழத்துடன் சேர்த்து அணியக்கூடாது. அடுத்தது எல்லோ சஃபயர், அதாவது கனக புஷ்ப ராகம். நம் சூரிய குடும்பத்தில் வியாழ கிரகத்துக்குரிய அதிர்ஷ்டக்கள் கனக புஷ்ப ராகமாகும். புதன், சுக்கிரன் மற்றும் சனி ஆகியவை குருவின் பகை கிரகங்களாகும். புதன் கிரகத்திற்குரிய மரகத கல்லையும் சுக்கிரனுக்குரிய வைரத்தையும் சனீஸ்வரனுக்குரிய நீலக்கல், அதாவது ப்ளூ சஃபயரையும் கனக புஷ்பராக கல்லோடு சேர்த்து அணியக்கூடாது. அடுத்தது வைரம். மிக சக்தி வாய்ந்த கல்லான வைரம் ஜோதிட அறிவியலில் சுக்கிரனுக்குரிய நவரத்ன கல்லாகும். சூரியன், சந்திரன் மற்றும் குரு சுக்கிரனுக்கு பகை கிரகங்களாகும். சூரியனுக்குரிய ரூபி, அதாவது மாணிக்க கல்லையும் சந்திரனுக்குரிய முத்தையும் மற்றும் குரு பகவானுக்குரிய கனக புஷ்பராக கல்லையும் வைரத்துடன் சேர்த்து அணியவே கூடாது. அடுத்தது எசனைட், அதாவது கோமேதகம். ஜோதிட அறிவியலில் கோமேதகம் நிழல் கிரகமான ராகுவுக்கு உரியதாகும். ராகுவின் பகை கிரகங்கள் சூரியன் மற்றும் சந்திரன். சூரியனின் நவரத்ன கல்லான மாணிக்கத்தையும் சந்திரனின் நவரத்னமான முத்தையும் கோமேதகத்துடன் சேர்த்து அணியக்கூடாது. அடுத்தது வைடூரியம், அதாவது கேட்சை. நம் சூரிய குடும்பத்தில் மற்றொரு நிழல் கிரகமான கேதுவுக்கு உரிய நவரத்னங்கள் வைடூரியம் ஆகும். ராகு கிரகத்தை போலவே கேதுவுக்கும் சூரியன் மற்றும் சந்திரனே பகை கிரகங்களாகும். அதனால் சூரியனுக்குரிய மாணிக்க கல்லையும் சந்திரனுக்குரிய முத்தையும் வைடூரியத்தோடு சேர்த்து அணியக்கூடாது. அடுத்தது எந்த விரலில் எந்த கல்லை அணியலாம் மற்றும் எந்த கிழமை முதல் அணிய தொடங்கலாம் என பார்க்கலாம். ரூபி, அதாவது மாணிக்க கல்லை உங்கள் மோதிர விரலில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முதல் அணியலாம். சந்திரனுக்குரிய நவரத்னமான முத்தை சுண்டு விரலில் ஒரு திங்கட்கிழமை முதல் அணியலாம். புதன் கிரகத்துக்குரிய மரகத கல்லை உங்கள் சுண்டு விரலில் ஒரு புதன்கிழமை முதல் அணியலாம். சுக்கிரனுக்குரிய வைரத்தை உங்கள் நடுவிரலில் ஒரு வெள்ளிக்கிழமை முதல் அணியலாம். குரு பகவானுக்குரிய கனக புஷ்பராகத்தை உங்கள் ஆள்காட்டி விரலில் ஒரு வியாழக்கிழமை முதல் அணியலாம். சனீஸ்வரனின் அதிர்ஷ்ட கல்லான நீலக்கல்லை உங்கள் நடுவிரலில் ஒரு சனிக்கிழமை முதல் அணியலாம். ராகுவுக்கு உரிய கல்லான கோமேதகத்தை உங்கள் நடுவிரலில் ஒரு சனிக்கிழமை
சனிக்கிழமை முதல் அணியலாம். கேதுவுக்குரிய வைடூரியத்தை உங்கள் நடுவிரலில் ஒரு சனிக்கிழமை முதல் அணியலாம். உங்களுக்கு பொருத்தமான நவரத்தன கல்லை அணிவது உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்யவல்ல ஒரு அற்புதமான வழியாகும். உங்கள் துன்பங்களை எல்லாம் போக்கும் ஒரு சிறந்த பரிகாரமாகும். முக்கியமாக நீங்கள் ஏதாவது நீண்ட நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கல்லை அணிவது பெருமளவில் நன்மை தரும். அதுபோல காரணமே இல்லாமல் வாழ்க்கையில் பல தடைகளால் உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கல்லை சரியாக தேர்ந்தெடுத்து அணிந்தால் உங்கள் முயற்சிகளில் ஏற்படும் தடைகள் படிப்படியாக அகன்றுவிடும். உங்கள் ராசி, லக்னம் மற்றும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் நிலைகளை நன்கு ஆராய்ந்து உங்களுக்கு பொருத்தமான நவரத்ன கற்களை தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் ராசி மற்றும் லக்னத்தை மட்டுமே வைத்து அதற்குரிய அதிர்ஷ்ட கல்லை அணிவது என்பது முழு முகவரி இல்லாமல் ஒரு இடத்திற்கு செல்வது போன்றது. இதனால் உங்களுக்கு ஏதும் பலன் இருக்காது. உங்கள் ராசியாதிபதி மற்றும் லக்னாதிபதியின் நவரத்ன கல்லை உங்கள் ஜாதகத்தை ஆராய் அணிவது பல நேரங்களில் எதிர்மறை பலன்களை உண்டாக்கலாம். நீங்கள் ஒரு நவரத்ன கல்லை அணியும் முன் அதை முறையாக சுத்தப்படுத்தி அதற்குரிய மந்திரத்தை உச்சரித்து சரியான நாளில் சரியான விரலில் அணிய வேண்டும். சில நேரங்களில் உங்கள் ஜாதகத்திற்கு எந்த நவரத்ன கல்லுமே பொருந்தாமல் போகலாம். அதனால் ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடரை கலந்தாலோசித்த பின்னரே உங்களுக்கு உரிய அதிர்ஷ்ட கல்லை அணிய தொடங்க வேண்டும். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமாக ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் என்னை 9790892078 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.